Hi friends, welcome to our channel Home Stitching. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நாம குழந்தையோட பட்டு பாவாடை சட்டை இது மூணுமே நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படினு வந்து பார்க்க போறோம். அதுக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் பாடியோட மேல பகுதி வர ப்лауஸ் தான் நாம வந்து தைக்க போறோம். குழந்தைக்கு ப்лауஸ் சட்டை வந்து தைக்க போறோம். அதுக்கு நாம லைனிங் வந்து கட் பண்ணிருந்தோம் இல்லையா? அத வந்து நாம மடிச்சி ஓரத்துல தைக்கிற மாதிரி நாம வந்து தைச்சுக்கலாம். ரெண்டுமே நாம வந்து சேம் பீஸ் அதே மாதிரி தைச்சுக்கலாம். கட்டிங் வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. யூடியூப் சேனல்ல வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து போட்டிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம வந்து குழந்தையோட மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்றது அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் சேனல்ல வந்து இருக்கும், பாருங்க. இப்போ நம்ம வந்து பிளவுஸோட மெயின் துணி இருக்கும் இல்ல, அதுக்கு மேல நம்ம வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஷோல்டரும் நெக்கு மட்டும் தேய்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிளவுஸ் துணி வந்து நமக்கு மேல வந்து சேம் பீஸ் தான் நான் வந்து வச்சிருக்கேன். டிசைன் பீஸ் வரும் இல்லையா, மேல பகுதி ராங் பீஸ் இல்ல, சேம் பீஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்கு மேல நம்ம வந்து லைனிங் வச்சுட்டு திருப்பி போடுற மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு தைக்க போறேன். லைனிங் இல்ல, அதுக்கப்புறமா பார்டர் வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி லைனிங் எல்லாம் போடுவோம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போடாம இந்த மாதிரி வந்து தைச்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் அட்டாச் ஃபுல்லாவும் பண்ணாம ஷோல்டர் கிட்டையும் நெக் மட்டும் அட்டாச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதுக்கு திருப்பி போடுறதுக்காக நான் வந்து சைஸ் லைஸா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அது திருப்பி போட்டுடலாம். ஈஸி மெத்தடா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நம்ம வந்து ரெண்டுமே நம்ம தைச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபுல்லாவும் அதுக்கு மேல திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேல நான் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நான் வந்து கட் பண்ணும்போது ஒரு தவறு வந்து செஞ்சுருக்கேன். என்ன அப்படின்னா நான் நெக் ஷேப் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருந்தேன். அதனால நான் இப்போ வந்து பேக் சைடு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டேன். நீங்களும் வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நெக்கில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்கணும், பேக் சைடு வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கணும் இல்லையா. அதனால நான் வந்து மறந்துட்டேன். இப்போ சேம் பீஸ் நம்ம வந்து ரெண்டுமே அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இப்போ ஆர்ம் கோல் கிட்டையும் சைட் ஜாயின் கிட்டையும் நம்ம வந்து அதே மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கட் பண்ண தேவையில்லை. இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்து நம்ம நடு பகுதியில் ஒரு லைன் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து எதனால அப்படின்னா நம்ம வந்து இப்போ கொக்கி தைக்கிறோம் இல்லையா, அதனால ஹைக்கட்டும் கொக்கி தைக்கிறதுக்கு வேணும் அப்படின்றதுனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு சைடுக்கு வந்து நம்ம கொக்கி தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்து லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிளவுஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம எப்போதும் போல பிளவுஸ்க்கு எப்படி நம்ம வந்து கொக்கி தைக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து வி பட்டி வந்து தைக்கிறோம். இதில் வந்து நம்ம வி பட்டி தைக்கிறது வேணாம், ஹைக்கட் தான் போடுறதுனால நம்ம வந்து வி பட்டி தைக்கிறது வேணாம். இப்போ நான் வந்து மடித்து தைச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டு நம்ம வந்து மேலே பகுதிக்கிட்ட நம்ம வந்து மடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொக்கி தைக்கிறதுல மடித்து எந்த மாதிரி தைப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து மேலே பகுதிக்கிட்ட மடித்து தைச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவு நான் வந்து 2 இன்ச் அளவு கேப் விடுற மாதிரி நான் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு இருந்தால் போதும். ஹைட் வந்து பிளவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து சேம் பீஸ் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து சேம் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பிளவுஸோட துணி வச்சுட்டு அதை திருப்பி போட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு 1 இன்ச்சு நம்ம கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு வர அளவுக்கு வளர்க்கு நம்ம மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை மடித்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெக்கு கிட்ட வந்து உள்ள தள்ளிடுங்க துணியை, ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் எதுவுமே வைக்க தேவையில்லை இல்லையா. அதனால ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு மேல இன்னொரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வி பட்டி தேவையில்லை, வைக்கிறது ஹைக்கட் தான் நம்ம வந்து வைக்க போறோம். அதனால இப்போ பாருங்க ரெண்டுமே ஒரே சேம் பீஸா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முன்பக்கமும் பேக் சைடு ரெண்டுமே சேர்த்து வச்சு ஷோல்டர் கிட்ட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து லேஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லை, நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிருக்கிற லேஸ் நம்ம வந்து 10 ரூபாய் 1 மீட்டர் அப்படின்னு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். டெய்லர் கடையில எல்லா கடையிலும் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போறோம். அதனால நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற லேஸை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து எப்போதும் போல லேஸ் வந்து வைப்போம் இல்லை, பிளவுஸ்க்கு எல்லாமே நம்ம எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம்.
அதனால அந்த மாதிரியே நம்ம வந்து வெச்சுக்கலாம் எடுத்து வெச்சிட்டு நம்ம வந்து ரஃப் அடிக்கணும் ஸ்டார்டிங்ல எப்பவுமே ரஃப் அடிச்சிட்டு நம்ம வந்து நிதானமா அப்படியே பார்த்து கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க நம்ம வந்து லேஸ் வந்து தைக்கும்போது எப்பவுமே லூஸா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணணும் இழுத்து பிடிச்சு நம்ம வந்து தைக்கவே கூடாது அப்பதான் நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் நல்லாவே வராது ஸ்டிச் பண்ணது இப்போ பாருங்க இன்னொரு என்கிட்ட டிசைனான ஒரு லேஸ் இருந்தது அதை வந்து நான் டாப் வைக்கிற மாதிரி நான் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிட்டு இடுப்பு பகுதி வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு 8 இன்ச் அளவுக்கு வர அளவுக்கு எனக்கு வந்து இடுப்பு பகுதி இருக்கு பாப்போக்கு அதனால நான் அந்த இடத்துல நான் வந்து ரஃப் அடிச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா வந்து கட் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்து தைச்சுக்கலாம் கீழே வந்து தைக்க வேணாம் ஏன்னா வந்து கீழே நமக்கு வந்து அப்படியே தொங்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அதனால நான் வந்து கீழே வந்து தைக்க மாட்டேன் இப்போ எல்லாமே சரியா போச்சு இப்போ இன்னும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் வந்து நான் துணி பிளைனா இருக்கிற துணி தான் எடுத்திருக்கேன் இப்போ அது என்ன நம்ம வந்து பார்டர் துணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு அதனால நம்ம பிளைனா எடுத்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டுக்குமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டு சுத்தியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுத்தியும் நம்ம வந்து தைக்கணும் அதை வந்து திருப்பி போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்ம வந்து சுத்தியும் நம்ம வந்து ஒரு ரெண்டுமே ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க லைனிங் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து பஃப் வைக்க போறேன் இல்லையா அதனால நான் வந்து கார்னர் சைடு ஜாயிண்ட் கொடுக்குற இடத்துல இருந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வேணும் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சஸ் இல்லையா அதனால நான் வந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 1.5 இன்ச்சஸ் பஃப் வைக்கிறதுனாலயே வந்துடும் அதனால நான் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க்கெட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் லைனிங் அட்டாச் பண்ணுறது இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்பவும் போல பிளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டி பிளீட்ஸாக நம்ம வந்து வச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு கரெக்டான மெத்தடில் பஃப் வந்து வந்துடும் ஓகே நம்ம வந்து எப்போவுமே நிதானமாக இந்த பஃப் வைக்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பஃப் வைக்கிறது ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து வச்சுக்கலாம் பஃப் குட்டி குட்டியாக பிளீட்ஸ் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் வந்துடும் நம்ம எப்போதும் போல் சைடில் இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோ இன்ச்சஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு சுற்றால வந்து 10 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சைடு ஜாயிண்ட்ல இருந்து 5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி அங்கிருந்து பிளீட்ஸ்க்காக நம்ம வந்து விடணும் ஒரு 2 இன்ச்சஸ் அப்படின்னு நமக்கு வந்து பிளீட்ஸ் வந்து வரும் அதனால சைடு ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக சரியா போகும் இப்போ நான் வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச்சு அளவு ஏன்னா 1.5 இன்ச்சு அளவு நான் வந்து அகலம் வந்து கட் பண்ணிக்கிட்டு ஹைட் வந்து கையோட அளவு ஓகேவா இப்போ அதை எடுத்து நம்ம அதுக்கு மேலேயே வச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அதை திருப்பி போட்டு அப்படியே எப்போதும் போல் நம்ம வந்து ஓரம் தேய்க்கிறோம் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிடலாம் பாருங்க நம்ம வந்து அதுக்கு மேலே கூட அதை திருப்பி போட்டு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணலை அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு ஓரம் தைக்கிற மாதிரியே நம்ம வந்து தைச்சு முடிச்சுக்கலாம் இதை தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு டிசைன் வந்து வைக்க போகிறேன் என்ன அப்படின்னா இடுப்பு பகுதி கிட்ட வச்ச எல்லாம் அதை எடுத்து நம்ம வந்து இன்னும் நிறைய இருந்துச்சு எங்கிட்ட அதனால அதை எடுத்து நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்னும் அழகாக தெரியும் நம்ம என்ன ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி ஃப்ராக்கு ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணாலும் சரி நம்ம ஃபேஷன் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேஷனை வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை நம்ம வந்து வெளிக்காட்டணும் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளிக்காட்டினாதான் மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம பற்றி வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற ஒரு அளவுக்கு நம்ம வந்து தைக்கணும் ஓகே இப்போ நான் வந்து பேக் சைடு வந்து கட்டுறதுக்காக நான் வந்து ஒரு 2 இன்ச்சு அளவு எடுத்துட்டு அதை மடித்து ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு நான் மடித்ததுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வர அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து தேய்ப்பி போட்டுக்கிறேன் ரெண்டுமே நம்ம வந்து அதே மாதிரி மடித்து தேய்க்கலாம் இது வந்து பேக் சைடு கட்டுறதுக்காக இப்போ நான் அதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போடுறது வந்து எனக்கு வந்து அவசரமாக தைச்ச ஒரு பட்டு பாவாடை தான் இது அதனால நான் வந்து இது திருப்பி போடுற நாட்டு இதுன்னு எதுவுமே இருக்கலை அதனால பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான் இருந்தது நம்ம கையில் என்ன இருக்கோ அது வந்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு
தொழில வந்து நம்ம வந்து பண்றோம் இல்லையா அவசரத்துக்கு எதுமே கிடைக்கல அப்படினு வந்து அப்படியே உட்காராம நம்ம வந்து நமக்கிட்ட இருக்குறத வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணமோ பார்டருக்கு அதே அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம வந்து கட்டுறது வந்து வச்சாதான் நமக்கு வந்து டாப் போட்ட மாதிரி இருக்கும் குழந்தைக்கு இப்போ நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் சிம்பிள் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு லூஸாக இருந்தால் கூட நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த நாட் வந்து பேக் சைடு வந்து கட்டுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கட் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது ஈஸி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சுற்றால வந்து 3.5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா குழந்தைக்கு அதனால் 3.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் வந்து தைக்க போகிறேன் சைட் ஜாயிண்ட் வந்து 11 இன்ச்சஸ் இருந்தால் போதும் அகலம் 11 இன்ச்சஸ் வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தாராளமாக நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே தைக்கிறதுக்கு பதிலாக மார்க் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கடைசியில் கொஞ்சமாக ரஃப் அடிச்சுக்கோங்க பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து மடித்து சுடிதாருக்கு வந்து தைக்கிற மாதிரி தான் தைக்க போகிறோம் இல்லையா அதனால் இப்போ இந்த சைடும் நான் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து 11 இன்ச்சஸ் வேணும் இல்லை அதனால் நான் வந்து 11 இன்ச்சஸ்க்கு அளவுக்கு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஷேப் பண்ணி இந்த இடத்துலையே நம்ம வந்து எடுத்துடணும் தைக்கும் போதே ஷேப் எடுத்து நம்ம வந்து கடைசியில் வந்து பேக் ஸ்டிச் வந்து ஒரு 2 இன்ச்சு 2 சைடு வந்து பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து நிறைய கட் பண்ணாதீங்க கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது உடம்பு ஏறுதும் குறையுறதும் இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் டோட்டல் வந்து ரெடியே நமக்கு வந்து 14 இன்ச்சஸ் வரணும் மடித்து தைக்கும் போது நமக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம வந்து 16 இன்ச்சஸ் விடணும் அதனால நான் வந்து 14 இன்ச்சஸ் கட் பண்ணிக்கிறேன் என்னடா இவங்க வந்து இப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து இன்னும் கீழே வந்து ஜாயின் கொடுக்க போகிறேன் அதனால் இப்போ நம்ம வந்து எப்போதும் போல் ஓரம் தைக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் இப்போ சேம் பீஸ் நம்ம வந்து சைடில் எப்படி தைக்கிறோமோ சுடிதாருக்கு வந்து எப்படி தைக்கிறோம் நம்ம மடிச்சுட்டு 2 மடிப்பு மடிச்சுட்டு தைக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் டைலரிங் கிளாஸ்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு சுடிதாருக்கு அப்புறமா பட்டு பாவாடை தைக்கும் போது எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அப்போது வந்து டெய்லரிங் கிளாஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் பீஸ் நம்ம வந்து பேக்கும் ஃப்ரண்ட் எல்லாமே இந்த மாதிரியே மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் இந்த மெத்தட் வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜாயின்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அது முந்தி போர்ஷன்கிட்ட எனக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வர மாதிரி டிசைன் இருந்தது அதை எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டேன் இன்னும் அழகாக தெரியுறதுனால நான் வந்து சைடில் வந்து மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணி 1.5 இன்ச்சு அளவு வர மாதிரி நான் வந்து ஜாயின் கொடுத்துட்டேன் இது வந்து இன்னும் அழகாக தெரியும் நம்ம கொடுக்குற டிசைன் தான் இப்போ ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அவங்க விருப்பத்துக்கு கொடுத்தாங்க தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து உங்களோட விருப்பம்தான் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பேஷனை கொஞ்சம் வெளிக்காட்டணும் இப்போ அதை திருப்பி போட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போது சைடில் நான் வந்து மடித்து தைச்சல அதையும் நான் வந்து தைச்சு முடிச்சிடுறேன் டோட்டலாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதுதான் அதோட அவுட்லுக் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல இப்போ நம்ம வந்து பாடி பார்ட்டும் பாவாடையும் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதனால் நான் வந்து மேலே கொடுத்து லைனிங் கட் பண்ணியிருந்தால அது வந்து ஒரு பிளவுஸ் பீஸ் மட்டும் சென்டர் பகுதிக்கிட்ட கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் கொடுத்துருந்தேன் ஜாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்போதும் போல் ஓரம் தைக்கிறதில்ல இதில் வந்து பாவாடை சட்டை தைக்கும் போது நமக்கு ஓரம் தைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் வரும் இப்போ நம்ம வந்து நெக்கும் அப்புறமா ஆம்கொள்கிட்டையும் நம்ம வந்து ஓரம் தைக்கிற மாதிரியே ஃபுல்லாகவும் நம்ம வந்து தைச்சிடலாம் இது வந்து பாடி பார்ட் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும் அப்படின்னு பிகினர்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போடு தைக்கிறீங்க ஆனால் ஃபினிஷிங் வந்து நல்லா வராது பரவாயில்ல கவலைப்படாதீங்க அது வந்து போக போக நல்லா வந்துடும் இப்போ நம்ம வந்து கொக்கி தைக்கிறோம் தைச்சோம் இல்லையா ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி தைச்சிட்டு நம்ம வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே டாட் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு சைடு ரெண்டு சைடுமே
ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சைட் ஜாயின்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு இன்ச் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சுற்றளவு கட் பண்ணும்போதே ஒரு இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து 22 இன்ச்சஸ் வந்திருக்கு. பாப்பாவோட சுற்றளவு வந்து 22 இன்ச்சஸ் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து 22 இன்ச்சஸ் வந்திருக்கா அப்படின்னு வந்து டேப் வச்சு அளந்து பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து சைடில் ஜாயிண்ட் கொடுத்தது வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு நான் லைனிங்கில் வந்து சைடில் அப்புறமா கீழே எல்லாமே நான் வந்து மடித்து தைச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மடித்து தைச்சாதான் கொலுசு போட்டால் கூட அது அதில் வந்து தெரியாது, பிச்சுக்கிட்டு வராது. இப்போது நான் வந்து நிறைய லைனிங் எடுத்துருக்கிறதுனால நாலாக மடிச்சுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் எவ்வளோ லைனிங் எடுத்தாலும் சரி நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடிச்சுட்டு 22 இன்ச்சஸில் 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் வரும். 5.5 இன்ச்சஸ் நமக்கு வந்து ஒரு டாட் வச்சோ இல்லை, இப்போ 4 மடித்ததில் ஒரு டாட் வச்சது வந்து 5.5 இன்ச்சஸ் வர அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு டாட்டுக்கு 5.5 இன்ச்சஸ் வர அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பெருசு பெருசாக நான் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 மீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து 2 இல்லை 4 பாகமாக பிரிச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தடில் வரும். இப்போ இவங்க வந்து ஒரு 4 மீட்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு புடவையிலேயே நீங்கள் வந்து தைச்சிடுங்க அப்படின்னு வந்து பெருசாக பஃபியாக வரணும் அப்படின்றதுனால 4 மீட்டர் இப்போ பாவாடை மட்டும் 4 மீட்டர், அப்புறம் அதில் வந்து நம்ம 1 மீட்டர் வந்து 5.5 இன்ச்சஸ் கால் பாகத்துக்கு 1 மீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால இப்போ நம்ம வந்து லைனிங் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாரி பீஸும் அதே மாதிரி தான், 4 மடிச்சுட்டு நடுப்பகுதியில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்காமல் பெருசு பெருசாக உள்ளே வந்து நிறைய துணி போகிற மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பாகத்துக்கு நம்ம மார்க் பண்ணவில்ல, அந்த ஒரு பாகத்துக்கு நமக்கு வந்து 5.5 இன்ச்சஸ் அளவுக்கு நமக்கு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும் போது தான் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டான மெத்தடில் வரும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 1 இன்ச் அளவு தெரியற மாதிரியும் உள்ளே வந்து நிறைய துணி போகிற மாதிரியும் இருக்கணும். இதுதான் மெத்தட், ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட். நம்ம எப்போவுமே இப்போ 2 மீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து 1/2 மீட்டர் ஆமாம் இல்லை 1/2 மீட்டர் வந்து ஒரு 1/4 பாகம் வந்து நமக்கு பாப்பாவுக்கு போகணும். யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ லைனிங்கும் மேலே இருக்கிற துணியும் சாரி துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும் போதே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தைக்கணும், 23 இன்ச்சஸ் வந்திருக்கா அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாடி பார்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச் விடுற மாதிரி. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை திருப்பி போட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணும்போது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். எப்போவுமே நம்ம வந்து தைக்கும் போது ஃபினிஷிங் கொடுக்கணும். இப்போது நம்ம வந்து பேக் சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நடுப்பகுதியில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம்ல லைனிங், அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து 4 சேர்த்து சாரியோட துணியும் அதுக்கப்புறமா லைனிங் துணியும் 4 சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பஃப் வச்சது எல்லாமே நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அதோட அவுட் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுங்க, அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவும் ஆகட்டும் இல்லைன்னா கட்டிங் வீடியோ ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க, கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு பஃபியான ஒரு பட்டு பாவாடை சட்டனை வந்து தைச்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும், சாரியில் கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா.